விலங்கு எடுத்தா அது கண்டிப்பா அது என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால அதை எடுத்துக்கிட்டேன் இது தஞ்சாவூர் பெரிய கோயில் அது மாதிரி நிறைய நம்ம தமிழரோட சிற்பக்கலை மாதிரி அவங்க கான்செப்ட் நிறைய நல்ல கான்செப்டா எடுத்து பண்ணிருந்தாங்க அது நானே எதிர்பார்க்கல அவரோட தமிழ்நாட்டு பாரம்பரிய சம்பந்தமாவும் நம்ம நடராஜசில இது தஞ்சாவூர் பெரிய கோயில் அது மாதிரி நிறைய நம்ம தமிழரோட சிற்பக்கலை மாதிரி அவங்க கான்செப்ட் நிறைய நல்ல கான்செப்டா எடுத்து பண்ணிருந்தாங்க மணலில் முதலையை தத்ரூபமாக வடிவமைத்த அரசு பள்ளி மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இந்த கலை திருவிழா அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அதை நான் அந்த போட்டியில் ஏதோ ஒரு ஈடுபாடில் தான் அவ்வளோதான் டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கேருந்து தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க எது கொடுத்தாலும் பண்ணுவேன் ஆனால் அது ஒரு தடவை ப்ராக்டிஸ் எடுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு தேர்வு மதிப்பெண் மட்டுமே போதுமானதில்லை விளையாட்டு பேச்சு கட்டுரை நடனம் நாட்டியம் பாட்டு ஓவியம் கைவண்ணம் கலை என அவர்களால் முடிந்திருக்கும் தனி திறன்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கலை திருவிழாவை நடத்தி வருகிறது கடந்த மாதத்தில் ஒவ்வொரு ஒன்றியம் மாவட்ட அளவில் நடந்த கலை போட்டிகளில் ஏராளமான அரசு பள்ளி கிராமப்புற மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிக்காட்டினார்கள் மாவட்ட அளவில் தேர்வான மாணவ மாணவிகளுக்கு தற்போது சென்னை கோவை மதுரை ஆகிய மூன்று இடங்களில் மாநில அளவிலான கலை திருவிழா நடந்து முடிந்துள்ளது இருந்தாலும் அவங்க மனசுலையும் நான் ஜெயிச்சிட்டேன்னு அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா அவங்களோட பெஸ்டா தான் கொடுத்திருந்தாங்க இதில் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் பங்கேற்றுள்ளனர் இதில் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவி ஆ சர்மிளா சென்னையில் நடந்த கலை திருவிழாவில் மணல் சிற்பம் உருவாக்கும் போட்டியில் கலந்து முதலை உருவத்தை வடிவமைத்து மாநில அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளார் முதல் பரிசு பெற்று சொந்த ஊருக்கு திரும்பியுள்ள மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் குகன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பாராட்டி மகிழ்ந்தனர் இது குறித்து சாதனை மாணவி சர்மிளா நம்மிடம் பேசும்போது தமிழக அரசு கலை திருவிழா நடத்துவது மகிழ்ச்சியாக உள்ளது இந்த ஆண்டு போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் இருந்தது ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றபோது மணல் சிற்பம் செய்யலாம் என முடிவெடுத்தேன் இது பற்றி ஆசிரியர்களும் சொன்ன பிறகு ஆசிரியைகள் எனக்கு சில நாள் பயிற்சி கொடுத்தார்கள் முதலை சிற்பம் செய்யலாம் என முடிவு செய்து முதல் போட்டியில் தொடங்கி இறுதி போட்டி வரை ஒரே உருவத்தை தான் வடிவமைத்தேன் பரிசு கிடைத்திருக்கிறது மற்றவர்களும் ரொம்ப அருமையாக வடிவமைத்தார்கள் ஏதோ சில காரணங்களால் பரிசு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் ஆனாலும் அவர்கள் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் அதே போல் ரொம்ப தூர கிராமங்களிலிருந்து வரும் என்னை போன்ற போட்டியாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கொண்டு வருவது சிரமமாக இருப்பதால் விழா குழுவே முழு பொருட்களையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார் நீங்கள் இப்போ எந்த ஸ்கூலு என்ன போட்டிக்கு நீங்கள் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறீங்க நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரமலம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் மணல் சிற்பம்ங்கிற போட்டியில் நான் போய் ஃபஸ்ட்டாக மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கேன் என்ன சிற்பம் செஞ்சுருந்தீங்க நீங்கள் நான் வந்து மணல் சிற்பத்தில் வந்து முதலங்கிறத அந்த வடிவத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அதுதான் எனக்கு ஈஸியாகவும் தெரிஞ்சிச்சு இப்போ எவ்வளோ அதுக்கான மணல் இப்போ வந்து தொடர்ந்து வந்து வட்டார அளவில் போட்டியிலையும் அடுத்து வந்து மாவட்ட அளவிலான போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ இதுக்கெல்லாம் அந்த அந்த மெட்டீரியல் இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க என்ன மாதிரியான கொண்டு போனீங்க மெட்டீரியல் கொண்டு போனீங்க மெட்டீரியல் வந்து மணல் மட்டும்தான் எனக்கு யூஸ் பண்ணது தேவைப்படுச்சு அதை வந்து நான் இங்கேருந்தே வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டேன் எல்லா மணலுமே சென்னைக்கு போகும்போது மட்டும்தான் நான் இங்கேயே மணல் வாங்கிட்டேன் இப்போ அங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன் ஆ ஆமாம் சார் இப்போ எவ்வளோ மணல் தேவைப்படுச்சு அங்கே அங்கே எனக்கு 10 மூட்டை தேவைப்படுச்சு 10 மூட்டை இப்போ இதுக்கான பயிற்சி எல்லாம் எப்படி உங்களுக்கு ஏன்னா ஒரு கிராமப்புற மாணவி அப்படிங்கும்போது ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு பயிற்சி எல்லாம் எப்படி இருந்தது இல்லை இதுதான் என்னோட தமிழக அரசு வந்து இது இந்த கலை திருவிழா அறிவித்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் அந்த போட்டியில் ஏதோ ஒரு ஈடுபாடில் தான் அவ்வளோதான் சும்மா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் அதே எங்கள் ஸ்கூல் சார்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க அவங்களோட எங்கள் பெற்றோர்ஸு எங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே இது வந்ததுனால தான் நான் அதில் ரொம்ப ஆர்வத்தோடு அதை பண்ணினேன் எனக்கு அது வெற்றியை தந்துச்சு இப்போ அதுக்கான பயிற்சிங்கிறது பயிற்சிங்கிறது நான் ஸ்கூலில் தான் எடுத்துக்கிட்டேன் எனக்காக அவங்க தான் ஸ்கூல் சார்ஸ் எல்லாம் அவங்க தான் என்னோடய ஹெச்எம் சார் என்னோடய எல்லா சாருமே டீச்சர்ஸு எல்லாருமே இங்கேருந்து தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க இப்போ ரொம்ப காலமாக வந்து இது வந்து பண்ணதெல்லாம் கிடையாது இல்லை இதுதான் என்னோடய முதல் டைம் முதல் இதில் முதல் வெற்றி இப்போ அந்த மாதிரி நான் மெட்டீரியல்லாம் வெளியிலேருந்து இப்போ மணல் போது 10 மூட்டை வெளியிலேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கு இல்லையா இது இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லையா ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு அன்னைக்கு திடீர்னு போட்டி நடக்கும்போது பாதி பேருக்கு மணல் இல்லை போய் அந்த நேரத்தில் தான் எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிக்கு வந்தாங்க இப்போ அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிங்க அடுத்தடுத்து போட்டிகள் நடக்க போகுது அடுத்தெல்லாம் என்ன பண்ணணும் மணல் வந்து அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி ஆமாம் சார் அவங்களுக்கு உள்ள அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்குள்ளே இடத்தையும் அவங்களுக்குள்ள மணலையும் கேட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்
அந்த முதலை செய்யறதுக்காக உங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து முதல்ல தான் செய்யணும் அப்படினு சொல்லி உங்களுக்கு இது வந்துச்சு அதனால அது வந்து எனக்கு கொஞ்சம் அதுல எல்லாம் பண்ணினா கொஞ்சம் ரொம்ப மைனஸ் பண்ணிரவாளனோ ஒரு பயம் இருந்துச்சு விலங்கு எடுத்தா அது கண்டிப்பா அது என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ தொடக்கத்துல இருந்தே ஒரே இதுதான் உருவம் தான் வரைஞ்சிருந்தீங்களா ஆ ஆமா நான் ஒவ்வொரு போட்டிக்கும் ஆலங்குடி போகும்போதும் புதுக்கோட்டை போகும்போதும் சென்னை போகும்போதும் இது எல்லாத்துக்குமே நான் ஒரே தான் எடுத்துக்கிட்டேன் சென்னைக்கு போகும்போது திடீர்னு ஒன்று புதுசாக ட்ரை பண்ணால் அதில் மைனஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு அதனால நான் அதை எடுக்கலை முதலே தான் முதலே தான் யூஸ் பண்ணேன் இப்போ அங்கே போட்டியில் கலந்துக்கிட்டவங்க வேறு என்னென்ன மாதிரியான உருவங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க நிறைய உருவங்கள் பண்ணியிருந்தாங்க நம்மளோட தமிழ்நாட்டு பாரம்பரிய சம்மந்தமாகவும் இது நம்ம நடராஜ சிலை அப்புறம் வந்து இது தஞ்சாவூர் பெரிய கோயில் அது மாதிரி நிறைய நம்ம தமிழரோட சிற்பக்கலை மாதிரி அவங்க கான்செப்ட் நிறைய நல்ல கான்செப்டாக எடுத்து பண்ணியிருந்தாங்க இப்போ அதில் வந்து இப்போ முதலே தான் முதலிடம் வச்சிருக்கு அது நானே எதிர்பார்க்கலை இல்லை இப்போ அதுக்கு வந்து இப்போ இங்கே வந்து முழுசாக வந்து ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தாங்களே மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு மற்றபடி தேவையான இடங்கள் இதெல்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க அவங்க நாங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அவ்வளோ இடம் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாருக்குமே சமமாக பிரித்து கொடுத்துட்டாங்க நல்லா பெரிய இடமாகவே இப்போ இந்த இப்போ முதலை மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க வேறு என்ன மாதிரியான உருவங்கள்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும் என்ன மாதிரிலாம் செஞ்சு எது கொடுத்தாலும் பண்ணுவேன் ஆனால் அது ஒரு தடவை ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஒரிஜினலான உருவம் வேணும் எனக்கு பிக்சர் ஒரிஜினலாக பிக்சர் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை பண்ண முடியும் இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதில் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்குது அதில் அவங்களா கவனத்தை செலுத்தி அவங்களோட திறமையை வெளிக்காட்டணும்னு நான் விரும்புகிறேன் இதே மாதிரி மணல் சிற்பத்தில் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் வந்து நல்லா அவங்களோட முழு முயற்சியாக ஈடுபட்டு போடுங்க என்னோட கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன் எனக்காக அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இருந்தாலும் அவங்க மனசுலையும் நான் ஜெயிச்சிட்டேன்னு அவங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே நல்லா அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க